அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 12 வகுப்பில் கரிம வேதியியலில் ஹைட்ராக்ஸி வழிப்பொருட்கள் ஈத்தர்கள் என்ற பாடத்தில் நாம் இதுவரை ஹைட்ராக்ஸி வழிப்பொருட்களில் ஆல்கஹாலை பற்றி இத்திலின் கிளைக்கால், கிளிசரால், ஓரினி ஆல்கஹால், ஈரினி ஆல்கஹால், மூவினி ஆல்கஹால் என்று பல்வேறு வகையான ஆல்கஹால்களை பெயரிடும் முறைகள், தயாரித்தல், பண்புகள், பயன்கள், இப்படி பல்வேறு வகையான விஷயங்களை நாம் தெரிந்திருந்தோம். இதில் அலிஃபாட்டிக் ஆல்கஹால், அரோமேட்டிக் ஆல்கஹால் என்று 2 வகை உள்ளதாக சொல்லியிருந்தேன். பென்சீன் வளையம் என்ற ஒரு அமைப்பு, C6H6 பென்சீன் அமைப்பு, இந்த அமைப்பு இருந்தால் அது அரோமேட்டிக் சேர்மம். இது இல்லாத மற்ற கார்பன் செயின் என்று சொல்வோம், கார்பன் வரிசையாக இருக்கக்கூடியவை அலிஃபாட்டிக் சேர்மங்கள் என்று சொல்வோம். ஆக இதுவரை நாம் பார்த்தது அலிஃபாட்டிக் ஆல்கஹாலை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த பாடப்பிரிவில் நாம் தெரிந்து கொள்வது அரோமேட்டிக் ஆல்கஹால் என்ற ஒரு இதில் ஃபீனால் என்ற ஒரு ஆல்கஹால் பென்சின் வளையத்தின் மீது ஒரு ஓஹச் இருப்பது, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C6H5OH என்று சொல்லப்படுகிறது. இது ஃபீனால் என்ற பெயரிட்டு அழைக்கக்கூடிய ஒரு பொதுப்பெயராகும். இது அரோமேட்டிக் ஆல்கஹால். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அரோமேட்டிக் சேர்மங்களை தெரிந்து கொள்வது நாம் எரிக்கும் பொழுது அவை புகையுடன் எரிந்தால் அவை அரோமேட்டிக், புகை இல்லாமல் நீலநிற ஜோலையுடன் எரிந்தால் அது அலிஃபாட்டிக் சேர்மமாகும். இப்பொழுது இந்த ஃபீனால் என்பது அரோமேட்டிக் சேர்மம். இதனுடைய முக்கியமான பயன்கள் பல மருத்துவ பயன்கள், ஆஸ்பிரின், சலால் போன்ற வேதிப்பொருள் தயாரிப்பதற்கும், நிறம் காட்டியாக ஃபினாப்தலின் அமில கார தரம் பார்த்தலில் ஃபினாப்தலின் என்ற ஒரு நிறம் காட்டி நாம் பயன்படுத்தியிருப்போம், அது தயாரிப்பதற்கும் இந்த ஃபீனால் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் சாயங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது, கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பல்வேறு துறைகளில் நமக்கு இந்த ஆல்கஹால் நமக்கு பயனாக உள்ளது. இப்போ இது எவ்வாறு தயாரிப்பது, எவ்வாறு அவற்றுடைய வேதிப்பண்புகள் என்ன, மற்ற பொருட்களுடன் எவ்வாறு வினைபுரிகிறது என்று நாம் பல்வேறு வினைகளை பற்றி இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் இந்த ஃபீனாலானது இந்த H+ அயனியை நீருக்கு கொடுத்து C6H5O- என்று C6H5O- ப்ளஸ் H+ அதாவது ஃபீனாக்சைடு என்ற அயனியாக மாறுகிறது. இந்த ஃபீனால் H+ கொடுத்து ஃபீனாக்சைடு என்ற ஒரு அயனியாக மாற்றப்படுகிறது. இது முதலில் இது அமிலத்தன்மையை கூறக்கூடியது. அடுத்து தயாரிக்கக்கூடிய முறைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பாக இந்த ஃபீனாலில் பல்வேறு வகையான சேர்மங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு இந்த பென்சீனில், பென்சின் வளையத்தில் CH3 என்று இருந்தால் அது டொலுவீன் என்று பெயர், டொலுவீன் என்று பெயர். இதனுடன் ஓஹச் சேர்ந்திருப்பது, இது ஒரு ஓஹச் உள்ளது, இதற்கு பெயர் ஆர்த்தோக்ரசால், ஆர்த்தோக்ரசால் என்று சொல்லுவோம். அல்லது 2-மெத்தில் ஃபீனால், இது 1வது கார்பன், இது 2வது கார்பன், எனவே 2-மெத்தில் ஃபீனால் என்று சொல்லலாம், அல்லது ஆர்த்தோக்ரசால் என்று சொல்லலாம். இது தள்ளி வரும்பொழுது மெட்டாக்ரசால் என்று சொல்லுவோம். அடுத்ததாக பேராக்ரசால், இந்த பொசிஷன் வந்து ஆர்த்தோ என்று சொல்லுவோம், அடுத்தது மெட்டா, அடுத்தது பேரா. ஆக இந்த ஓஹச் இதில் இருக்கும் பொழுது ஆர்த்தோக்ரசால், மெட்டாக்ரசால், பேராக்ரசால் என்று சொல்லுவோம். அடுத்தது 3 வகையான ஓஹச், 3 கார்பனிலும் 3 ஓஹச் உள்ளது. பைரோக்கலால் என்று சொல்லக்கூடியது, ஹைட்ராக்சி குயினால் என்று சொல்வோம், புளோரோக்ளிசினால் என்று சொல்வோம். 3 ஓஹச் அடுத்தடுத்து இருப்பது, 3 கார்பனில் வரிசையாக இருக்கக்கூடியது பைரோக்கலால் என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக இதில் பதிலிடக்கூடியது வந்து ஒரு ஓஹச்சும் NH2 அமின் தொகுதியும் இருக்கக்கூடியது, இது ஆர்த்தோ அமினோ ஃபீனால் என்று சொல்வோம். அதாவது இந்த இடத்தில் NH2 என்று இருந்தால் ஆர்த்தோ அமினோ, திஸ் அமினோ குரூப், NH2 என்பது அமினோ குரூப், ஆர்த்தோ அமினோ ஃபினால், மெட்டா அமினோ ஃபினால், பேரா அமினோ ஃபினால் என்று
நாம் வரிசையாக சொல்லக்கூடியது. இது வந்து ஓஹெச் தொகுதியுடன் இருக்கும்போது மற்ற தொகுதிகள் சிஹெச்3யோ என்ஹெச்2யோ இருக்கும் பொழுது அதற்கு எவ்வாறு பெயரிடுவது? முதலில் நாம் இது ஃபீனாலுடைய மற்ற சேர்மங்களை பெயரிடக்கூடிய முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக நாம் தயாரிக்கக்கூடிய முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டவுஸ் முறை என்று சொல்லி சொல்வோம். அதாவது ஹேலோ அரின், அரின்னா பென்சின் வளையத்தை சொல்லக்கூடியது. ஹேலோஜென்ஸ், ஹேலோஜன்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இதை தான் நம்ம ஹேலோஜென்ஸ் உப்பினிகள்னு சொல்லி சொல்லுவோம். இது பென்சின் வளையத்தில் இருக்கும் பொழுது குளோரோபென்சின், அந்த பென்சின் வளையத்துக்கு மேலே இருக்கும் பொழுது குளோரோபென்சின் என்று சொல்வோம். இதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து நாம் வெப்பப்படுத்தும் பொழுது 633 கெல்வினுக்கு வெப்பப்படுத்தும் பொழுது அந்த குளோரின் வெளியேறி ஓஹெச் சேர்ந்து கொள்ளும். இந்த முறையில் ஃபீனால் தயாரிக்கப்படுகிறது. இந்த முறைக்கு பேர் டவுஸ் முறை என்று பெயர். குளோரோபென்சீன், அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் பொழுது கிடைக்கக்கூடியது ஃபீனால். இது ஒரு முறை. அடுத்ததாக பென்சின் சல்பானிக் அமிலம் என்று சொல்வோம். பென்சின் வளையத்துக்கு மேலே SO3H இருந்தால் அது சல்பானிக் அமிலம், பென்சின் சல்பானிக் அமிலம். இதனுடன் நாம் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து பின்பு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கும் பொழுது ஃபீனால் பெறப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஃபீனால் தயாரிக்கக்கூடிய முறைகள். முதலில் டவ் ப்ராசஸ் பார்த்தோம், சல்பானிக் அமிலத்திலிருந்து பார்த்தோம். அடுத்து அனிலிலிருந்து தயாரிப்பது. அனிலின் அப்படி என்று சொல்லும்போது அதனுடைய ஃபார்முலா தெரிந்திருக்க வேண்டும். இந்த கரிம வேதிகளை பொறுத்தவரை நாம் பெரும்பாலான ஃபார்முலாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. அந்த வினைத்தொகுதியை வைத்து இது எந்த வகையானது என்று அதற்கு பெயரிட்டிருப்பார்கள். அந்த பெயரை வைத்து நாம் சொல்ல வேண்டும். பென்சின் வளையத்திற்கு மீது NH2 இருந்தால் அது ஒரு அமீன். நமக்கு பொது பெயரில் அதை அனிலின் என்று கூறுகிறோம். அனிலின், இந்த அனிலினுடன் நைட்ரஸ் அமிலம் HNO2, HNO3 என்றால் அது நைட்ரிக் அமிலம். HNO2 HCl சேர்க்கும் பொழுது அது பென்சின் டயசோனியம் குளோரைட் C6H5N2Cl என்ற ஒரு பொருளாக மாறுகிறது. அதாவது அனிலினுடன் நைட்ரஸ் அமிலம் HCl சேர்க்கும் பொழுது அது பென்சின் டயசோனியம், டயசோ, அசோ என்றால் ரெண்டு நைட்ரஜன் உள்ளது, டயசோ என்று சொல்லுவோம், டயசோனியம் குளோரைடாக மாறுகிறது. அதை நீரார் பகுக்கும் பொழுது நமக்கு N2 தனியாகவும் HCl தனியாகவும் போய் நமக்கு ஃபீனால் பெறப்படுகிறது. இது அனிலிருந்து தயாரிக்கக்கூடிய முறை. அடுத்து பென்சின், ஏற்கனவே நம்ம இதுவரை மூன்று முறை பார்த்திருக்கிறோம். டவுஸ் முறை என்று பார்த்தோம், சல்பானிக் அமிலத்திலிருந்து பார்த்தோம், மூன்றாவதாக அனிலிருந்து பார்த்தோம், அடுத்து நான்காவதாக அடுத்ததாக வேதிப்பண்புகள் என்று பார்க்கும் பொழுது நாம் முதலில் என்னென்ன வகையான வேதிப்பண்புகள் உள்ளன என்று முதலில் தலைப்புகளை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எடுத்தவுடனே நமக்கு சமன்பாடுகள் செல்லக்கூடாது. என்னென்ன வகை? முதலில் துத்தநாகத்துடன் சேருகிறது ஃபீனால். துத்தநாகத்துடன் சேரும் பொழுது ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது, துத்தநாக ஆக்சைடாக ZNO வெளியேறுகிறது. அப்போ மீதம் இருப்பது என்ன இருக்கிறது? C6H6. அப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், ஃபீனாலை எவ்வாறு பென்சீனாக மாற்றுவாய் என்று கேள்வி. நேரடியாக நமக்கு ஃபீனாலுடன் துத்தநாகம் எவ்வாறு வினைபுரிகிறது என்று கேள்வி கேட்பதில்லை. ஃபீனாலை எவ்வாறு பென்சீனாக மாற்றுவாய் என்றால் நாம் உடனே துத்தநாகத்தை சேர்க்கும்போது அது ஆக்சிஜனை வாங்கி கொண்டு துத்தநாக ஆக்சைடு ZNO வெளியேறிவிடும், மீதம் இருப்பது பென்சீன். ஆக ஒரு எளிமையான சமன்பாடு, இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். C6H5OH + ZN ஜிங்க் கொடுக்கும் பொழுது ZNO வெளியேறும் பொழுது நமக்கு பென்சின் பெறப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவது வேதிவினை. அப்போ முதலில் ஜிங்க், ரெண்டாவது அம்மோனியா NH3. நீங்கள் ஃபீனால் பக்கத்தில் ஓஹெச் தொகுதி பக்கத்தில் NH3 போடுங்க. NH3 போட்டு ஒரு ஹச்சை கொடுத்து ஓஹெச்சையும் சேர்த்து H2 காலி பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது NH. ஓஹெச் என்பது ஆல்கஹால், பக்கத்தில் NH3 இருக்குது, இதுலேருந்து ஒரு ஹச்சும் ஓஹெச்சும் வெளியேற்றிருங்க. நீங்கள் ரெண்டு வேதிப்பொருட்களை சேர்க்கும் பொழுது யாரையோ ஒரு ஆளை வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோன்றம் வரணும். இரண்டு வினைபடு பொருட்களை எழுதும் பொழுது யாரை வெளியேற்றுவது என்று சிறிது சிந்திக்க வேண்டும். அப்பொழுது நாம் இதை வெளியேற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அனிலின் என்ற ஒரு பொருள் கிடைக்கிறது. ஆக ஃபீனால் அம்மோனியாவுடன் வினைபுரியும் பொழுது, துத்தநாக குளோரைடு சேர்த்து வினைபுரியும் பொழுது அனிலின் என்ற ஒரு பொருள் கிடைக்கின்றது. இது அம்மோனியாவின் வினை. முதல் வினை துத்தநாகம், ரெண்டாவது அம்மோனியா, மூணாவது எஸ்டர் உருவாக்குதல். எஸ்டர் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொதுவான வாய்ப்பாடு RCOOR.
பல வாசனை தரக்கூடியது. ஒரு ஆல்கஹால் அமிலத்தை சோதனையில் கண்டறியக்கூடிய ஒரு வினை எஸ்டர் உருவாதல் என்பது. இப்போது நாம் எடுத்திருப்பது ஒரு ஆல்கஹால், ஃபினால் என்பது ஒரு ஆல்கஹால், C6H5OH. இதனுடன் அசிட்டிக் அமிலத்தையோ அல்லது அசிட்டைல் குளோரைட் CH3COCl இவற்றை எடுக்கும் பொழுது அந்த HCl-ஐ எடுத்து விடுங்கள். மீதம் இருப்பது பார்த்தோம் என்றால் இந்த ஆல்கஹால் தொகுதி அந்த அசிட்டேட் தொகுதியுடன் சேர்ந்திருக்கும். அப்போ ஃபினைல் பென்சோயேட், ஃபினைல் அசிட்டேட், அசிட்டிக் அமிலம் சேர்த்தால் ஃபினைல் அசிட்டேட், பென்சாயில் எடுத்திருந்தோம் என்றால் ஃபினைல் பென்சோயேட் என்ற எஸ்டர் கிடைத்திருக்கும். ஃபினைல் பென்சோயேட் என்ற எஸ்டர், இது எஸ்டர் உருவாதல் என்ற தலைப்பில் உள்ளது. அடுத்ததாக வில்லியம்சன் ஃபீனாலிலிருந்து அனிசோல் தயாரிக்கக்கூடிய முறை, ஃபீனாலிலிருந்து அனிசோல், இது ஒரு ஈத்தர், ROR என்று நான் ஏற்கனவே சொல்லேன், அது ஈத்தர். இந்த ஃபீனாலை எவ்வாறு அனிசோலாக மாற்றுவது என்பது, முதலில் ஃபீனாலுடன் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும்போது சோடியம் ஃபீனாக்சைல் என்ற ஒரு பொருள் உருவாகிறது, ONA. அதனுடன் மெத்தில் அயோடைடை போடும்போது NaI நீக்கப்பட்டு மெத்தில் சேர்க்கப்படுகிறது, இது அனிசோல். அப்போ அனிசோலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிந்திருக்க வேண்டும். பென்சின் ரிங் மீது, வினையின் மீது, அமைப்பின் மீது OCH3 இருந்தால் அது அனிசோல், இது ஒரு ஈத்தர். அப்போ ஃபீனாலை ஒரு ஈத்தராக மாற்றலாம், அரோமேட்டிக் ஈத்தர் அனிசோல். இப்போ இதுவரை பார்க்கும்போது ஃபீனாலுடன் துத்தநாகத்தை சேர்க்கும்போது பென்சின் கிடைத்தது, அமோனியாவை சேர்க்கும்போது அனிலின் கிடைத்தது, அடுத்தது அனிசோல் கிடைத்தது. அப்போ ஃபீனால் டு பென்சின், ஃபீனால் டு அனிலின், ஃபீனால் டு அனிசோல், அடுத்து எஸ்டர் உருவாதல் என்று பல்வேறு வகையான வேதிவினைகளை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க போவது நைட்ரோ ஏற்றம் என்ற ஒரு வேதிவினை. நைட்ரோ ஏற்றம் அப்படின்னு சொல்லும்போது NO2 தொகுதியை சேர்ப்பது. நைட்ரோ ஏற்றம், சல்பன் ஏற்றம், புரோமின் ஏற்றம் என்று பல்வேறு வகையான வேதிவினைகள் உள்ளன. நைட்ரோ ஏற்றம் என்று சொல்லும்போது ஃபீனாலுடன் அடர் நைட்ரிக் அமிலமும் அடர் கந்தக அமிலமும் இது இரண்டும் சேரும் பொழுது தான் NO2 தொகுதி அங்கே சேர்க்கப்படும். அப்போ ஃபீனால் OH தொகுதிக்கு பக்கத்தில் ரெண்டு ஆர்த்தோ பொசிஷன்லையும் அதற்கடுத்து பேராலையும் மூன்று NO2 தொகுதிகள் சேர்க்கப்படுகிறது. அப்போ OHக்கு அடுத்து 2, 4, 6 ட்ரை நைட்ரோ ஃபீனால், அதற்கு இன்னொரு பெயர் பிக்ரிக் அமிலம். 2, 4, 6 ட்ரை நைட்ரோ ஃபீனால் அதனுடைய மற்றொரு பெயர் பிக்ரிக் அமிலமாகும். இது ஒரு வெளிமருந்தாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் NO2 தொகுதி இருந்தால் அது வெளிமருந்தாக பயன்படுத்தக்கூடியது. இது நைட்ரோ ஏற்றம் என்ற தலைப்பில் கூறப்பட்டது. அடுத்ததாக புரோமினேற்றம், ஃபீனால் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும், பென்சின் ரிங்கி மேலே OH புரோமின் நீர் எடுத்திருக்கும் பொழுது இதே 2, 4, 6 ட்ரை புரோமோ ஃபீனால் மூன்று இடங்களில் புரோமின் சேர்க்கப்படுகிறது. அது ஒரு வெண்மை நிற வீழ்படிவு. 2, 4, 6 ட்ரை புரோமோ ஃபீனால் என்பது ஒரு வெண்மை நிற வீழ்படிவு, இது புரோமினேற்ற வினையாகும். இப்போ நான் இதுவரை பார்த்தது ஃபீனால் துத்தநாகம், அடுத்து அமோனியா பார்த்தோம், அடுத்து எஸ்டராக்குதல் வினை பார்த்தோம், அடுத்தது நமக்கு அனிசோல் தயாரிக்கக்கூடிய ஈத்தர் முறை பார்த்தோம், அடுத்தது இப்பொழுது பார்த்தா நமக்கு ஃபீனாலில் வந்து நைட்ரோ ஏற்றம், புரோமினேற்றம், சல்ஃபனேற்றம் என்று பலவேறு வகை வினைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக கொடுக்கப்பட்ட வினை வந்து கோல்ப் வினை என்று ஒரு பெயர் உள்ள வினை, அதை கண்டறிந்தவருடைய பெயரை சொல்லி கோல்ப் போல்ஸ்கிம்ஸ் வினை என்று சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு ஃபீனாலை எடுத்திருக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்பொழுது சோடியம் ஃபீனாக்சைடு என்ற ஒரு அயனி உண்டாகிறது. OHஓட சோடியம் ஹைட்ராக்சைடு சேரும் பொழுது ONA என்று சேர்கிறது. பின்பு அதனுடன் நம்ம கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்துகிறோம், CO2 வாயுவை சேர்க்கும் பொழுது அந்த ஆர்த்தோ பொசிஷனில் அந்த ONAக்கு பக்கத்தில் நமக்கு COONA சோடியம் சலிசிலேட் என்ற ஒரு பொருள் உருவாகிறது. சோடியம் சலிசிலேட் மூணாவது ஸ்டெப், முதல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம், அடுத்து CO2 போட்டோம், அடுத்ததாக அமிலம் H+ என்றால் ஒரு அமிலம், அது ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக இருக்கலாம் இல்லாட்டி கந்தக அமிலமாக இருக்கலாம், ஒரு கனிம அமிலத்தை சேர்த்து நீராக போக்கும் பொழுது COONA COH ஆக மாறுகிறது. இந்த அமிலத்திற்கு பெயர் சலிசிலிக் அமிலம். OH பக்கத்தில் COH இருந்தால் அது சலிசிலிக் அமிலம். இந்த வேதி வினைக்கு பேர் கோல்ப் வினை. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபீனால் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், அடுத்த ஸ்டெப் என்ன தெரியணும், மைண்டில் ஓட வேண்டியது
சோடியம் ஹைட்ராக்சைடு, அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து அமிலம். அப்போ எத்தனை ஸ்டெப்பு போகுதுங்கிறத நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம தீர்க்கமாக வந்து கவனிக்கும் பொழுது அந்த சமன்பாடு எளிதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எழுதி பார்க்கணும், எழுதி பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஃபீனாலோட சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, HCl போடும்போது சலிசிலிக் அமிலம் புதிய பேராக தான் இருக்கும், நம்ம சொல்ல தெரியணும். அதுக்கு ஐயூபாக் பேர் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலம் என்று சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓகச்சி இருக்கிறதுனால ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலம், COH இருந்தால் அது பென்சாயிக் அமிலம் என்று சொல்லுவோம். காமன் நேம் பொது பேருங்கிறது சலிசிலிக் அமிலம் என்று சொல்லுவோம். அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேதிவினை வந்து ரீமர் டீமன் வினை என்ற ஒரு வேதிவினை கொடுத்துருக்குறாங்க. ரீமர் டீமன் வினை, இதில் நேமிங் ரியாக்ஷன் சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த ஃபீனாலோட குளோரோஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரோஃபார்ம்னா CHCl3 சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்குறோம். இது கொடுக்கும் பொழுது ஒரு நமக்கு இடைநிலை சேர்மம் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து நம்ம அமிலத்தை சேர்க்கும் பொழுது நமக்கு சலிசில் ஆல்டிஹைடு என்ற ஒரு சேர்மம் கிடைக்கிறது. அப்போ ரீமர் டீமன் வினை அப்படி என்று சொல்லும் பொழுதே நமக்கு மனதில் உதிக்க வேண்டியது ஃபீனாலுடன் குளோரோஃபார்ம் KOH சேர்க்கணும், பின்பு அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து அமிலத்தை சேர்க்கும்போது இறுதியில் கிடைக்கக்கூடியது சலிசில் ஆல்டிஹைடு. கொழுப்பு வினையில் பெறப்பட்டது சலிசிலிக் அமிலம் COOH. அந்த COOH இருக்கிற இடத்துல CHO இருக்கும் பொழுது நமக்கு பெறப்பட்டது சலிசில் ஆல்டிஹைடு, ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடுன்னு சொல்லுவோம். நமக்கு ஐயூபாக் பேர் சலிசில் ஆல்டிஹைடுங்கிறது நமக்கு பொதுப்பெயராக சொல்லப்பட்டது. இந்த வேதிவினைக்கு பேர் ரீமர் டீமன் வினை என்று. அப்போ கொழுப்பு வினையை பார்த்துருக்குறோம், இப்போ ரீமர் டீமன் வினை அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்குறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது டாலியன் வினைன்னு என்று சொல்லுவோம். ஃபினாப்தலின் வினை, அது டாலியன் வினை என்று சொல்லக்கூடியது. இதுவும் எளிதாக நாம் வந்து ஒவ்வொரு வினையாக படித்து அதை எழுதி பார்த்து செல்லும் பொழுது தான் அடுத்து மொத்தமாக எழுதும்போது அது எளிமையாக இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா வேதிவினைகளும் வராது. இப்பொழுது நம்ம சொல்லும்போது முதலில் இப்போ ஃபீனாலுடைய வேதி பண்புகள்னு சொல்லும்போது துத்தநாக துணை வினை, அம்மோனியாவுடன் வினை, அசிட்டல் குளோரைடுடன் வினை, எஸ்டர் ஆக்குதல் வினை, நைட்ரோ ஏற்றம், புரோமின் ஏற்றம், அனிசோல் தயாரித்தல், கோல்பு வினை, ரீமர் டீமன் வினை, டாலியன் வினை, இணைப்பு வினை, ஆக்சிஜன் ஏற்றம், ஒடுக்கம், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வரணும். முதல்ல தலைப்புக்களை புரிஞ்சுக்கிறணும். ஃபீனால் யாரோடையெல்லாம் வினைபுரிய போகுது, அதுக்கு என்னென்ன இருக்குது நம்ம பாடத்தில் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபார்முலாவை எழுதி பார்க்கும்போது நமக்கே தெரியும் எதையோ ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணி இதை சேர்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருள் நமக்கு புரியாமல் தான் இருக்கும். அதை பல தடவை இப்போ சலிசில் ஆல்டிஹைடு அல்லது சலிசிலிக் அமிலம் இதை மாதிரி திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு அந்த விஷயம் வந்து எளிதில் ஞாபகத்துக்கு வரும். இப்போ கோல்புனைன்னு சொன்னோன்னா டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு யோசிக்க தெரியணும். ஃபீனால், சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, HCl போட்டோம்னா சலிசிலிக் அமிலம், ரீமர் டீமன் அதே மாதிரி சொல்கிறோம். இப்போ தாலியன் வினைன்னு சொல்லும்போது ஏற்கனவே நான் வந்து பயன்களில் சொன்னேன், ஃபினாப்தலின் என்பது அமில கார தரம் பார்த்தலில் நடு நிறம் காட்டியாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னேன். நிறம் காட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அமிலம் பீரோட்டில் எடுத்திருப்போம், காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு கூம்பு குழி எடுத்திருப்போம், இரண்டுக்கு வினை முடிஞ்சிருச்சா, எல்லாமே நிறமற்ற திரவம், வினை முடிஞ்சிருச்சா முடியலையான்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் கொஞ்சம் ஃபினாப்தலின் ஊற்றினோம்னா அது இளஞ்சிவப்பு நிறமாக மாறி இருக்கும். மேலேருந்து அமிலத்தை சேர்த்துக்கிட்டே வருவோம். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அமிலமும் காரமும் சேரும்போது அது உப்பாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கொண்ட காரம் முழுவதும் உப்பாக மாறி இருக்கும் பொழுது அங்கே காரம் இல்லாததினால் அந்த ஃபினாப்தலின் நிறம் மறைந்துவிடும். அந்த ஃபினாப்தலின் காரத்தில் மட்டும்தான் இளஞ்சிவப்பு தரும். இதை நிறம் காட்டி வினை முடிந்து விட்டதா இல்லையா, இங்கிலீஷில் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம், வினை முடிந்ததா இல்லையா என்று சொல்லக்கூடியது தான் இந்த நிறம் காட்டினுடைய வேலை. ஃபினாப்தலின் இது எவ்வாறு தயாரிப்பது? முதல்ல டாலிக் அமிலம் அப்படின்னு ஒரு அமிலம், பென்சின் வளையத்துக்கு மேலே ஒரு COOH இருந்தால் அது பென்சாயிக் அமிலம், ரெண்டு COOH இருந்தால் அது பேர் தாலிக் அமிலம். ஒரு பென்சின் வளையத்தில் ரெண்டு COOH இருக்கும் பொழுது அது வந்து தாலிக் அமிலம். அந்த தாலிக் அமிலத்தில் ஒரு நீர் மூலக்கூறை வெளியேற்றும் பொழுது அது தாலிக் நீரிலியாக மாற்றப்படுகிறது. தாலிக் அமிலத்தில் நீரை வெளியேற்றும் பொழுது அது தாலிக் நீரிலி. இதனுடன் இரண்டு மூலக்கூறுகள் ஃபீனால்,
அந்த டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தாலிக் நீரிலி கொடுத்துருப்பாங்க, சிஓஓ அப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டு ஃபீனால் மூலக்கூறுகளை தலைகளாக கொடுத்து, தலைகளாக ஓகச் வந்து மேலே இருந்திருக்கும், நம்ம கீழே கூட கொடுக்கலாம், அந்த ஆறு காரமும் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். அப்போ தலைகளாக கொடுத்து இந்த இரண்டு ஃபீனாலையும் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ஃபீனாலிருந்தும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்து அங்கேருந்து ஒரு ஓவை எடுத்து ஒரு நீர் மூலக்கூறு, ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்டது வந்து அடர்கந்தகமிலம், அடர்கந்தகமிலம் இரண்டு ஃபீனாலிருந்தும் ஒவ்வொரு ஹச்சும் அங்கேருந்து ஒரு ஓவை எடுத்து நீர் மூலக்கூறை வெளியேற்றிவிடும். அப்போ இந்த இரண்டு ஃபீனால் வந்து தாலிக் நீரிலுடன் சேர்க்கப்படுகிறது, அதுதான் ஃபினாப்தலின். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம், தாலிக் அமிலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரியணும். ஒரு சிஓஹெச் இருந்தால் அது பென்சாயிக் அமிலம், ரெண்டு சிஓஹெச் இருந்தால் தாலிக் அமிலம். அதில் ஒரு நீர் மூலக்கூறு வெளியேற்றும் பொழுது அது தாலிக் நீரிலியாக மாற்றப்படுகிறது. அதுட்டு இரண்டு ஃபீனாலை சேர்த்து அடர் கந்தக அமிலத்தை சேர்த்து நீரை வெளியேற்றும் போது நமக்கு ஃபினாப்தலின் கிடைக்கிறது. இந்த ஃபினாப்தலினுடைய பயன், முக்கியமான பயன், நிறம் காட்டியாக பயன்படுவது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேதிவினை இணைப்பு வினையாகும். இங்கிலீஷில் வந்து கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லி சொல்லுவோம், கப்ளிங் சேர்த்தல், ஒன்றை இன்னொன்று சேர்ப்பது. இப்போ பென்சீன் டைசோனியம் குளோரைட் அப்படிங்கிற பற்றி நம்ம சொன்னோம், இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசியிருந்தோம். பென்சின் இருக்குது, அதில் ரெண்டு நைட்ரஜன் இருந்தால் டயசோனியம் சிஎல் இருக்கும்போது குளோரைட். அப்போ பென்சின் டைசோனியம் குளோரைட் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் என் டூ சிஎல். பென்சின் வளையத்தில் ரெண்டு நைட்ரஜன் ஒரு சிஎல் சேர்ந்துருக்கும், நைட்ரஜன் என் டூனு கொடுத்துருப்பாங்க, நம்ம தனித்தனியாக பிரித்து போடலாம், என் என் சிஎல்னு போடலாம். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஃபீனால் வச்சுருக்குறோம், அந்த ஓஹெச் வந்து அந்த பக்கத்தில் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் பொழுது இங்கே உள்ள ஒரு ஹச்சும் ஃபீனாலில் உள்ள ஒரு ஹச்சும் அந்த சிஎலும் சேர்ந்து ஹச் சிஎலாக வெளியேற்றப்படுகிறது. மிச்சத்தை அப்படியே சேர்த்துட வேண்டியது, வேறு எதுவுமே கிடையாது. பென்சின் டைசோனியம் குளோரைடில் உள்ள சிஎலும் ஃபீனாலோட ஹச்சும் சேரும் பொழுது ஹச் சிஎல் வெளியேறி மிச்சத்தை அப்படியே தூக்கி கொடுத்துட்றோம். இப்போ இதுதான் நமக்கு கிடைத்த பொருள், இது ஒரு சாயமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அசோ ரெண்டு நைட்ரஜன் இருக்கு பார்த்துருப்பீங்க, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பொசிஷன் ஆர்த்தோ, அடுத்து இருக்கிறது மெட்டா, அடுத்து இருக்கிறது பேரா, கடைசியாக இருக்கிறது அந்த நைட்ரஜனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓஹெச் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பேரா பொசிஷன். அந்த பேராவில் ஓஹெச் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வைக்கிறாங்க பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ரிவர்ஸ்லேருந்து வாங்க, பேரா ஹைட்ராக்சி நடுவில் இருக்கிறது அசோ, இங்கிட்டு இருக்கிறது பென்சீன். அப்போ இரண்டை இணைச்சிருக்கோம், யார் ரெண்டு பேர்த்தை, பென்சின் டைசோனியம் குளோரைடையும் ஃபீனாலையும் இணைத்து இணைப்பு வினையாக ஒரு சாயத்தை உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு பேர் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம இந்த வேதிவினைகள் அப்படிங்கிறதில் பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு அடுத்து நம்ம அதனுடைய பயன்கள்னு பார்க்கும் பொழுது ஃபீனாலும் ஃபார்மாலிடைடும் சேர்ந்து பேக்லைட் என்ற ஒரு பிளாஸ்டிக், ஒரு பிளாஸ்டிக்ஸ் ரப்பர்ஸ்ங்கிற ஒரு பாடத்தில் படிப்பீங்க, பேக்லைட் என்ற ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து தயாரிக்கப்படுகிறது. யாரோட சேர்ந்து, ஃபீனாலும் ஃபார்மாலிடைடும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பிரின், சலால், நிறைய மருந்துகள் தயாரிப்பதற்கு இந்த ஃபீனாலும் இந்த சலிசிலிக் ஆசிட்னு ஒரு இது சொன்னேன், அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தான் நமக்கு இந்த ஆஸ்பிரின், சலால் என்ற பொருள். அடுத்து ஃபினாப்தலின் தயாரிக்கக்கூடியதை பற்றி சொன்னோம். இப்போ இது நான் வந்து ஃபீனாலுடைய பயன்களை பற்றி பேசிக்கிட்டு வர்றேன். அடுத்தது பிக்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், இந்த 246 ட்ரை நைட்ரோஃபீனால் அப்படிங்கிறத அதற்கு இன்னொரு பெயர் பிக்ரிக் அமிலம். நைட்ரோ ஏற்றத்தில் சொல்லும் பொழுது ஃபீனாலில் ரெண்டாவது கார்பன், நாலாவது, ஆறாவதில் எண்ணூட்டு சேர்ந்துருக்கும். இதில் சேர்ந்ததுக்கு பேர் 246 ட்ரை நைட்ரோஃபீனால், இது பிக்ரிக் அமிலம்னு பேர். நான் ஏற்கனவே முதலே சொன்னேன் எண்ணூட்டு தொகுதி வந்து வெளிமருந்தாக பயன்படுத்தக்கூடியது, ஆக இந்த பிக்ரிக் அமிலமும் வெடிமருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. கார்பாக்சிலிக் சோப்புகள் தயாரிப்பதற்கும், புரைத்தடுப்பானக்கும், கார்பாக்சிலிக் கிரீம்கள் தயாரிப்பதற்கும் இந்த ஃபீனால் வந்து பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவத்துறையில் இதனுடைய பயன் அதிக பயன் தரக்கூடியது. ஏன்னா இந்த ஃபீனாலிருந்தே சலிசிலிக் அமிலம், சலிசிலிக் அமிலத்திலிருந்தே ஆஸ்பிரின், சலால், மெத்தில் சலிசிலேட் போன்ற பல வகையான மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. ஆக ஃபீனால் வந்து நமக்கு மருத்துவத்துறையில் ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக. அடுத்து இப்போ இது நம்ம அந்த ஃபீனாலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து எப்படி இந்த ஃபீனால் அப்படிங்கிறத நம்ம முடிக்கிறது
ஃபினால்ங்கிற தலைப்பு அரோமேட்டிக் அப்படிங்கிற பற்றி சொன்னேன். அரோமேட்டிக்னு சொல்லும்போது பென்சின் வளையம் இருந்தால் அரோமேட்டிக்னு சொல்லி சொன்னேன், அது எரியும் போது புகையுடன் எரியக்கூடியதுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ இந்த ஃபீனாலோட ஃபீனால் என்ன அர்த்தம், பென்சின் வளையத்தில் ஒரு ஓகச், இதோட இன்னொரு ஓகச் இருக்கும், இன்னொரு ஓகச் இருக்கும், அந்த மாதிரி சில நிறையா சேர்மங்கள் இருக்குது. அடுத்து ஒரு சிஹெச்3 இருந்தால் கிரசால்னு சொல்லுவோம், ஆர்த்தோ கிரசால், மெட்டா கிரசால், பேரா கிரசால்னு சொல்லி சொல்லியிருப்போம், ரிசர்வ்ஸ்னால் கேட்டிகால், இப்படி இந்த பல வகையான அதுக்கு பேர் ஐயூபிஎக் பேர். இது வந்து பெயரிடக்கூடிய ஒரு முறைகளை பற்றி சொல்லியிருந்தோம், பல்வேறு ஆல்கஹாலை பற்றி. அதற்கடுத்து ஃபீனால் தயாரிக்கக்கூடிய முறைகளுக்கு வந்தோம். அதில் வந்து பார்க்கும்போது டவ் முறை அப்படின்னு சொல்லி சொன்னோம், இது சுருக்கமாக சொல்லும்பொழுது அப்போ நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். தயாரிக்கக்கூடிய முறை பென்சின் சல்ஃபான் லிக்கியமிலத்துலேருந்து தயாரித்தோம், அனிலின்லேருந்து தயாரித்தோம், அடுத்து கியூமின்லேருந்து தயாரித்தோம். ஆக நான்கு முறைகள் ஃபீனாலுக்கு இருக்குது. அந்த நாளையும் ஒரு நாள் உட்காந்து வெளிப்படுத்திடணும். அடுத்து அதனுடைய வேதிப்பண்புகள்னு வரும்போது குயிக்காக சொல்கிற மாதிரி, ஃபீனாலிருந்து பென்சின், அனிலின், அனிசோல், ஃபீனால் டு பென்சின், அனிலின், அனிசோல், இது தயாரிக்கக்கூடிய முறை. அடுத்து எஸ்டர் ஆக்குதல் வினை, அடுத்து புரோமினேற்றம், நைட்ரோ ஏற்றம், சல்ஃபனேற்றம், அடுத்து பேருள்ள வேதிவினைகள், கோல்ப் வினை, ரீமர்டீமன் வினை, டாலியன் வினை, இணைப்பு வினை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதில் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு, ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜனேற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய பைப் பிணைப்பு ரெண்டு பிணைப்பாக வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபீனாலோட ஆக்சிஜனேற்றம் பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டு பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு பேரா பென்சோக்வினோன் ஃபீனாலை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது, ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது பேரா பென்சாக்வினோன் பென்சாக்வினோன் என்ற ஒரு பொருளாக மாற்றப்படுகிறது. இது ஆக்சிஜனேற்றத்தில் செய்யக்கூடியது. இதே ஃபீனாலை ஒடுக்கமடைய செய்யும்பொழுது நமக்கு வளைய கெக்ஸேனால், இதற்கு பெயர் வளைய ஹெக்ஸனால், உள்ள இது பென்சின் வளையம் கிடையாது, இதை சைக்ளிக் காம்பவுண்ட் சொல்லி சொல்லுவோம். சைக்ளிக் காம்பவுண்ட்னா நமக்கு இது வந்து அலிஃபாட்டிக் தான், அதை வந்து நம்ம ஒரு வளைய சேர்மம் என்று சொல்லுவோம், வளைய ஹெக்ஸனால். அப்போ ஃபீனாலை உள்ளே இருக்கக்கூடிய பைப் பிணைப்பை காலி பண்ணுறது, ஹைட்ரஜனை சேர்த்து நம்ம ஒடுக்கமடை செய்வது. அப்போ ஆக்சிஜனேற்றம்னா என்ன, ஒடுக்கம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறனும். இப்போ இதனுடைய வேதிப்பண்புகள் சுருக்கமாக சொன்னேன், துத்தநாகத்துடன் வினை, அம்மோனியாவுடன் வினை, அனிசல் தயாரிக்கக்கூடிய முறை, அடுத்தது எஸ்டர் ஆக்குதல் வினை, புரோமினேற்றம், நைட்ரோ ஏற்றம், சல்போனேற்றம், கோல்ப் வினை, ரீமர்டீமன் வினை, டாலியன் வினை, இணைப்பு வினை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம், இந்த மாதிரி வரிசையை நம்ம சொல்லிவிட்டு ஒவ்வொரு சமன்பாடாக எழுதி பழகி அடுத்து மொத்தமாக எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இது மறக்கவே மறக்காது. அப்போ இது ஒரு பார்ட் முடியுது. இப்போ ஹைட்ராக்ஸ் வெளிப்பொருட்கள் என்பது ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது. முதல்ல வந்து நமக்கு அந்த ஆல்கஹால் பெயரிடக்கூடிய முறைகள், முதல்ல ஆல்கஹால் எப்படி வந்துச்சு, அல்கைன்லேருந்து அல்கைல் தொகுதி, அதில் ஓகச் சேரும்போது ஆல்கஹால், அதில் ஓரினிய ஈரினிய மூவினை ஆல்கஹால் கொண்டு வந்தோம். அடுத்து ஒரு ஓகச் உள்ள ஆல்கஹால், இரு ஓகச் உள்ள ஆல்கஹால், மூ ஒன்று ஓகச் ஆல்கஹால், அதை பற்றி பேசினோம். அடுத்து அந்த ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறிய உதவும் ஆய்வுகளை பற்றி பேசினோம். அடுத்து தயாரிக்கக்கூடிய முறைகள் பண்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்து எத்திலின் கிளைக்கால் கிளிசரலை பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்ததாக நமக்கு வந்து இப்போ அரோமேட்டிக் ஆல்கஹாலில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இதுவரைக்கும் உள்ளது நம்ம ஆல்கஹாலை பற்றி, ஹைட்ராக்ஸி சேர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ளப்பட்டது. இதுவரை உங்களுக்கு அந்த ஹைட்ராக்ஸ் வழிச்சேர்மங்கள் எப்படி முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824015000.